ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் சையத். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசி குரூப் அண்ட் மெயின்ஸுக்கான சிலபஸ் டிகோடிங் வீடியோ தான். ஸோ ஒவ்வொரு யூனிட்டாக நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த வகையில் இது வந்து 7th வீடியோ. ஸோ ஆல்ரெடி பேப்பர் 2 பேப்பர் 3க்கான எல்லா யூனிட்டும் முடிஞ்சது. பேப்பர் 4ல் வந்து எக்கனாமிக்ஸ் முடிஞ்சது. இது பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட். இனி ஜியாகிரஃபி மட்டும் பேலன்ஸ் இருக்குது ஸ்டாட்டிக் போர்ஷனில். மற்றபடி மொத்தம் 9 யூனிட்டில் ஆப்டிடியூடு தவிர எல்லாமே. ஜியாகிரஃபி நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். அது தவிர மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் போர்ஷன் முடிஞ்சிடும். நாளைக்கு நான் ஜியாகிரஃபி அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ என்விரான்மெண்டலை பொறுத்தளவுக்கும் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் டாமினேட் பண்ணும். ஸோ நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ரீதியாக நிறையனா படித்து வச்சுட்டிங்கன்னா அது ப்ளே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஏரியா வந்து ரொம்ப நேரோவாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பொல்யூஷன்லேருந்து 1 or 2 கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பயோடைவர்சிட்டியிலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா இன்டர்நேஷ்னல் ரீதியாக இருக்கிற ஆர்கனைசேஷனை, அடுத்து கன்வென்ஷன்ஸ் ஒப்பந்தங்கள் மூலிமா இதெல்லாம் கேட்கலாம். அடுத்து கிளைமேட் சேஞ்சு, க்ரீன் ஹவுஸ் கேஸு, ஓஷன் ரிப்ளேஷன், இதிலேருந்து ஏதாவது ஏரியாஸ்லேருந்து கொஷின் வரலாம். அப்படிங்கும்போது கொஞ்சம் நேரோ டவுனாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ப்ரிலிம்ஸுக்கு பெரிய லெவலில் நீங்கள் என்விரான்மெண்டல் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும், புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஸ்கோரிங் சப்ஜெக்ட்டு நீங்கள் ஓரளவு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு நீங்கள் எழுதினாலே நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம். இல்லை வந்து டாபிக்ஸ் கொடுத்துருப்பேன், ரொம்ப டீட்டெயில்டாகவே கொடுத்துருப்பேன். இதுக்கான மேக்ஸிமம் சோர்ஸ் மெட்டீரியல் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணியாச்சு. சம்ஜீர் புக்கில் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லியாச்சு. ஸோ இது போக கரண்ட் அஃபேர்ஸில் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். அதை எடுத்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிட்டிங்கன்னா போதும், ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கிலீஷில் நியூ இருக்குது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் இதில் நான் ஆட் பண்ணி கொடுத்தனால இதில் நிறைய டாபிக் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக வந்து இது நான் ஸ்டாட்டிக் போர்ஷன் மட்டும் எடுத்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸும் சேர்த்து பாருங்கள். அப்படின்னா தான் இந்த பர்டிகுலர் யூனிட்டில் நல்லாவே ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்கும். ஸோ அப்கமிங் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி, ஸோ நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுலேருந்து ஸ்டாட்டிக் போர்ஷன்ஸ்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் ரிமைனிங் இருக்கும். அந்த கரண்ட் அஃபேர்ஸும் வந்து சண்டே அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சு நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து படிச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்கமிங் குரூப் அண்ட் மெயின்ஸ்க்கும் சரி, இனிமே வரக்கூடிய குரூப் அண்ட் மெயின்ஸு, ஸோ இப்போ நான் எழுதலை நெக்ஸ்ட் டைம் எழுதுறேன்னாலும் இந்த சிலபஸ் டிகோடிங்கை எடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரிப்பரேஷன் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.